ஹாய் எவரிபடி, நான் உங்கள் கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு சேலத்தில். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ரஜினி கட்சி கூட்டணியில் அவர் சேர்த்துக்கிட்டா என்ன கண்டிப்பாக நான் அதை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு, நம்ம தலைவர் வந்து கூட்டணியில் அவர் வந்து சேர்கிறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, கண்டிப்பாக வந்து இது நடக்கும். ஏன்னா இவர் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம தலைவரை பற்றி எப்படி பேசினார்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பேசினாலும் சரி, அவங்களுக்கு தலைவர் கெடுதலே செஞ்சுருந்தாலும் சரி, அது தலைவர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். அது கண்டிப்பாக அவர் பரிசீலனை பண்ணி இவர் ஏற்றுப்பார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தாங்க நம்ம தலைவருடைய ஸ்பெஷல். யார் வந்து தலைவரை எதிர்க்கிறாங்களோ அவங்களே வந்து கண்டிப்பாக நம்ம தலைவர்கிட்ட தான் வருவாங்க. அது முன்னாடியே இருந்து தெரிஞ்சதாக தான் நானும் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், மக்களை இன்றைக்கி குறித்து வச்சிங்க. யார் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ரஜினி சாரை எதிர்க்கிறாங்களோ மக்களும் சரி, அவங்க வந்து நாளைக்கு வந்து தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது விதமாக நல்லதுங்களை செய்யும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அந்த அவங்க வாயாலேயே தலைவரை வாழ்த்துவாங்க. இது நடக்கும் கண்டிப்பாக. இன்னொன்று சொல்லிடுறேன் பாரு, நம்ம ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு, அதாவது யார் வந்து தலைவரை வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவர் அரசியல் வீகம் வகுத்து இது நடக்கக்குள்ள கண்டிப்பாக அவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதாங்க இப்போ நடக்குது பாருங்கள். ஒரு ஒரு கூட்டணியையும் எப்படி எப்படி ஒன்று ஒன்றா அவர் வந்து இப்போ தான் ஒண்டி ஒண்டியாக அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க பாருங்கள். இது தாங்க நம்ம தலைவருடைய அரசியல் வீகம்னு சொல்கிறது, அரசியல் சாணிக்கத்தனம் பாருங்கள். இப்போ எல்லோரும் மேக்சிமம் பாருங்கள், எல்லோரும் நம்ம தலைவர் சைடு தான் வருவாங்க. ஏன்னா 2021 கண்டிப்பாக ஆன்மீக அரசியல் மலரும், மலர்ந்தே தீரும். இதை யாரும் மாற்ற முடியாது, இது உண்மை. எழுதி வச்சிங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.